அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஸ்மால் வேர்ல்டு பை யாஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற ஸ்டார்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாலிபாப் சிக்கன் அண்டு விங்ஸ். இது வந்து அஜினமோட்டோ இல்லாமல், கலர் இல்லாமல், எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என் சேனல் வந்து 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே என்கரேஜாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நான் சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பக்கெட்டு வந்து இந்த மாதிரி லாலிபாப் சிக்கன் மாதிரி மாற்றியிருக்கேன், இன்னொரு பக்கெட்டு விங்ஸை அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு பொடியாக கட் பண்ணது, ஒரு முழு பூண்டு அதையும் உரித்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சோளை மாவு 4 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 3 டேபிள்ஸ்பூன், இஞ்சி ஒரு விரல் பெருசுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம், பெப்பர் 1 ஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் எல்லா சிக்கனையும் நான் சேர்த்துக்கிறேன். அதில் மைதா மாவு, சோள மாவு, அடுத்து பெப்பர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே பரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஃப்ரையிங் ஆயில் சேர்த்து பாதி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். விங்ஸு சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். நம்ம எப்போதும் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் இது எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த பாதி சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடானோன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை 30 செகண்ட் வதக்கிட்டு அடுத்து பூண்டு சேர்த்துடலாம். பூண்டையும் 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பரில் கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது மூணும் நல்லா வதங்கணும். அடுத்து டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து விங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த சாஸ் எல்லாம் அதில் கோட்டாக வர மாதிரி நல்லா கலந்து விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே நம்மளும் வீட்டில் விங்ஸ் அண்ட் லாலிபாப் சிக்கன் பண்ணியாச்சு. இன்ஷால்லா நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.